இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பல வருடங்களாக நீங்கள் ஒரே மொபைல் நம்பர் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஃபோன் வைத்திருக்கும் அனைவரும் பார்த்திங்கன்னா இரண்டு சிம்கள் உபயோகப்படுத்துவது வழக்கம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை பல ஆண்டுகளாக பலரும் வைத்திருப்பார்கள். இந்த நிலையில் இதுபோல் ஒரே நம்பரை ஒரே நபர் தொடர்ச்சியாக உபயோகப்படுத்தினால் இதற்கு தனி கட்டணம் வசூலிப்பதற்கு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. செல்ஃபோன்களில் பேச ரீசார்ஜ் செய்து கொள்வது போல பார்த்தீங்கன்னா, இனி செல்ஃபோன் எண்களை நீண்டகாலம் தொடர்ந்து பயன்படுத்தவும் பொதுமக்களிடம் தற்போது தனி கட்டணம் வசூலிக்க ட்ராய் முடிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வந்து புதிய டெலிகாம் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடமே அல்லது தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடமோ தனி கட்டணம் விதிக்க வந்து ட்ரை பரிந்துரை செய்தது. அப்படி தனி கட்டணம் வசூலிப்பது உறுதியானால் அதனை வாடிக்கையாளர்களிடமிருந்தே வசூலிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நகரங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி சிம்மிற்காக தனி கட்டணம் வசூலிக்கும் முறை அமலில் உள்ளது. இதை சுட்டிக்காட்டி மத்திய அரசிடம் தனி கட்டணம் வசூலிக்க ட்ரை பரிந்துரை செய்துள்ளது. ஆனால் இந்த பரிந்துரையின்படி ஒரு முறையா அல்லது ஆண்டுக்கு ஒரு முறையா கட்டணம் வசூலிப்பது குறித்து முடிவு செய்யவில்லை. குடியுரிமையில் இது சம்பந்தமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. அதேமாதிரி உங்களுடைய பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு TAFCOPன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே TAFCOP.gov.in ஒரு வெப்சைட் ஷோகம். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இதில் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா டேஃப் காஃப்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு நோ த நம்பர் ஆஃப் கனெக்ஷன் இஷ்யூடு இன்னொரு நேம்னு கொடுத்துருப்பாங்க. அதற்கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 10-டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய 10-டிஜிட் மொபைல் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ண பிறகு கேப்சர் கோட் இருக்கும். கேப்சர் கோட் பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் கேப்சர்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வேலிடேட் கேப்சர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். 178140 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். உங்களுக்கு என்ன ஓடிபி வருதோ அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இன் யுவர் நேம் 1 வருது. உங்களுடைய பேரில் 2 அல்லது 3 மொபைல் நம்பர் இருந்தால் அந்த மொபைல் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். ஒரே மொபைல் நம்பர் இருக்கிறதால என்னுடைய பேரில் ஒரு மொபைல் நம்பர் மட்டும் ஷோ ஆகுது. இதில் உங்களோட மொபைல் நம்பர் இல்லைனா நாட் மை மொபைல் நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம். அடுத்ததாக நாட் ரிக்கவர் ரிக்கவர் 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு உங்களுடைய பேரில் எத்தனை மொபைல் நம்பர் இருக்குது மட்டும் இந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துங்க. இதுதான் வந்து மொபைல் நம்பர் பயன்படுத்துகிறவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. மற்றும் உங்களுடைய பேரில் எத்தனை மொபைல் நம்பர் இருக்குதுன்னு செக் பண்ணதுக்கு நான் பார்த்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கொண்டு பஸ்ஸில் கொண்டு பண்ணுங்கள்.